கைஸ் வெல்கம் டு ஹைண்டீஸ் கிட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொத்தவரங்காயை வச்சு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கொத்தவரங்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்கு நான் கேரண்டி தரேன். ஏன்னா அந்தளவுக்கு இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்லேயும் சரி எனக்கும் சரி இந்த குழம்பு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவோட ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆலன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் தவறாமல் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த குழம்பு செய்யறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளியை தண்ணியில் ஊறப்பட்டு வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி ஆல்ரெடி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கொத்தவரங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் காக்கையில் கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு 5 நிமிஷம் வந்து வேக வச்சுக்கோங்க. கொத்தவரங்காயில் அதிக வாயு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் முதல்ல வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிச்சுட்டு இந்த கொத்தங்காயை நம்ம சமைக்கணும். இப்போ 5 நிமிஷம் வந்துட்டு வேக வச்சாச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்தாச்சு. இப்போ இதில் 6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகும் மிளகாயும் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கருகி விடாமல் நல்லா செவந்து வர வரைக்கும் இதை நல்லா வறுத்து விடுங்க. நல்லா ஓரளவு செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 7 பல் பூண்டு சேர்த்துருங்க. பூண்டு சேர்த்துட்டு ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தேங்காய் வந்து லைட்டாக ட்ரை ஆகணும், அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இது நீங்கள் வறுத்தா போதும். இந்த மாதிரி லைட்டாக வதங்கி வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்தளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம மசாலா வறுத்தோம் இல்லையா, அதே சட்டியில் வந்துட்டு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 1/2 டீஸ்பூன் போல் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துட்டு இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுமே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக வதக்கி விடுங்க. லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வதக்கி விடுங்க. தக்காளி ரொம்ப வதங்கணும்லாம் கிடையாது, சும்மா லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதங்கியாச்சு, தக்காளி லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் வந்துட்டு கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எண்ணெயிலேயே வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கொதி வரணும். எண்ணெயில் இந்த மாதிரி கொதி வந்தால் தான் குழம்போட டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா கொத்தவரங்காய், அதை இதில் சேர்த்துடலாம். கொத்தவரங்காய் சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சிருந்த புளி இருக்கு இல்லையா, அதை வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம். புளியை நான் நல்லா கரைச்சி சேர்த்துருக்கேன், நல்லா திக்காக கரைச்சி எடுத்துருக்கேன். இதை வந்து சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க, இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்குன்னு அதிக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா குழம்போட டேஸ்ட்டாக மாறிடும். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சமாக 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து கொதிக்க வைக்கலாம். கொத்தவரங்காய் வந்துட்டு ஆல்ரெடி 3/4 வாசி வந்து வெந்து தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சா போதும். இப்போ ஒரு 4 நிமிஷம் நான் கொதிக்க வச்சுட்டேன், அவ்வளோதான். ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி மசாலா அரைச்சி குழம்பு வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே மணமாக இருக்கும். இந்த குழம்பு செய்யும் போதே கண்டிப்பாக அந்த வாசனை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு பசியை தூண்டும். அந்தளவுக்கு வந்துட்டு இந்த குழம்போட வாசனையும் இருக்கும். இதில் நான் எந்த விதமான கடையில் வாங்கின மிளகாய் பொடியோ மசாலா பொடியோ சேர்க்கலை. நான் சேர்த்த அந்த வரமிளகாய் மிளகுத்தூளோட காரம்தான். உங்களுக்கு ஒருவேளை காரம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்படுதுன்னா நீங்கள் வரமிளகாவை அதிகமாக வச்சு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நீங்களும் இந்த குழம்பு ரெசிபியை உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இதோட ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.